தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஓய்வூதியதாரர்கள் இரண்டாவது கம்யூட்டேஷன் செய்வதற்கு அனுமதி உண்டா? சிசிஎஸ் கம்யூட்டேஷன் ரூல்ஸ் 1981 விதி 5 40% வரை ஒருவர் தன்னுடைய ஓய்வூதியத்தை விற்கலாம், கம்யூட் செய்து கொள்ளலாம். அவர் ஏற்கனவே குறைந்த பர்சன்டேஜிற்கு அவர் தன்னுடைய ஓய்வூதியத்தை கம்யூட் செய்திருந்தால் இரண்டாவது கம்யூட்டேஷன் என்பது அனுமதிக்கப்படும். கம்யூட்டேஷன் ரூல் படி ஒருவருடைய கம்யூட்டேஷன் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டு அதற்கு பின்னால் அவருடைய ஓய்வூதியம் என்பது மாற்றப்பட்டிருந்தால் அவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், கூடுதலாக கம்யூட்டேஷன் தொகை என்ன வருமோ அதை தானாகவே வழங்கிடலாம் என்ற முறை இருந்தது. அதற்காக அவர் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் டிஓபி அண்டு பென்ஷன் வெல்ஃபேர் அதனுடைய ஆணையின் 24/10/2016 அன்று ஆப்ஷன் என்ற முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1/1/2016 முதல் 4/8/2016 வரை யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஆப்ஷன் கொடுத்தால்தான் அவர்களுக்கு இந்த கம்யூட்டேஷன் முறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்கள் இந்த கம்யூட்டேஷனை இந்த ஓய்வூதிய திருத்தத்தினால் எங்களுக்கு அளிக்க தேவையில்லை என்றாலும் அதனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக உள்ளது. ஒருவர் 40% அளவிற்கு தன்னுடைய ஓய்வூதியத்தை ஏற்கனவே கம்யூட்டேஷன் செய்துவிட்டால் அதற்கு பின்னால் இரண்டாவது அல்லது அதற்கு அடுத்த சந்தர்ப்பங்களிலே அதற்கு மேல் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் குறித்த ஒரு விளக்க ஆணையினை 31/10/2022 அன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் தன்னுடைய ஆணையிலே குறிப்பிட்டு இருக்கிறது. என்ன தோழர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.